அஸ்லாம் வலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டெய்ன் மிலைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் நீங்கள் ஒன்று ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். நேற்று ராத்திரி பார்த்தீங்கன்னா இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தேன், அதை ஃப்ரிட்ஜில் வைக்கல, ஏன்னா கம்மியாக தான் அரைச்சி வச்சுருந்தேன். இப்போ பாதி ஊற்றிட்டு நைட்டுக்கு பாதி ஊற்றிக்கிடலாம் அப்படின்ட்டு பாதி மாவை மட்டும் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்போ தான் இன்னுமே புளிக்காமல் இருக்கும். இப்போ இட்லி ஊற்றுறதுக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ண போகிறோம். இட்லி குண்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருவோம். இன்னொரு சைடில் இட்லி பிளேட்டில் மாவு ஊற்றி அப்புறம் கொதிச்சதுக்கு அப்புறமா உள்ள வச்சு அவிச்சு எடுத்துருவோம். நேற்று நைட்டில் சப்பாத்தி பண்ணியிருந்தேன், அதுக்கு எம்டி சால் நான் ரெடி பண்ணியிருந்தேன், அதுவே கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, அதனால் அது கூட இட்லி வச்சு சாப்பிட்ருவோம். சூப்பராக இருக்கும் இட்லி சாப்பிட்றதுக்கு. பொதுவாகவே சால்னால இட்லியும் தோசையும் வச்சு சாப்பிட்டு வருங்களேன், அது வேறு லெவலில் இருக்கும். அதனால சரி அதையே வச்சு முடிச்சிருவோம், எக்ஸ்ட்ரா சட்னி சாம்பார்னு எதுவும் வைக்க வேண்டாம் அப்படின்ட்டு இட்லி ஊற்றி உள்ளே வச்சாச்சு. இது நல்லா வேகட்டும், அந்த கேப்பில் சால்னா வந்து சூடு பண்ணி வச்சுக்கிறோம். ஏன்னா நைட்டில் சூடு பண்ணது, அதுக்கப்புறமா இப்போ பண்ணலை, அதனால் அது ஒரு சைடில் சூடு பண்ணணும். அப்புறமா பால் ஜராருக்கு காய்ச்சி வச்சுருந்தேன், அதுவும் கொதி வந்துருச்சு, இப்போ எடுத்து இறக்கிடலாம். இப்போ அடுப்பில் சால்னா வச்சாச்சு, லைட்டாக ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறமா இங்கே இட்லியும் வெந்துடும், ரெண்டையும் எடுத்து ஊற்றி பெரட்டி சாப்பிட்றதுக்கு அம்பு ருசியாக இருக்கும். எப்பயுமே எனக்கு சால்னா கூட இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பிடிக்கும். இவ்வளோ சால்னா இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு சட்னி சாம்பார்லாம், தாராளமாக ஆளுக்கு நாலு இட்லி சாப்பிட்லாம் இதுலையே, அதனால் இதே வச்சாச்சு. இங்கிட்டு பாருங்கள் இட்லி சூப்பராக வெந்து போச்சு. இப்போது இது எல்லாத்தையும் எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். நல்லா இட்லி அதுக்கு மேலே கொதிக்க கொதிக்க சால்னா ஊற்றிட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஊறி இருக்கும், உள்ளே ஊறாமல் இருக்கும், நல்லாயிருக்கும் அந்த இட்லி சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வண்டி சர்வீஸ் விட்டுருந்தோம், அது வந்துருச்சு. அதை எடுத்துகிட்டு போய் ஸ்டிக்கர் புதுசாக ஒட்டலாம் அப்படின்ட்டு ஸ்டிக்கர் கடைக்கு தான் வந்திருந்தோம். ஸ்டிக்கர் கடைக்கு வந்துட்டு அங்கே நேம் செலக்ட் பண்ண சொன்னாங்க. ஃபஸ்ட்டு அசார் அலக் அப்படின்னு தான் ஒட்டலான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் மாமா சொன்னார் அலக்கை விட ஜரார் நல்லா இருக்கும், அசார் ஜரார் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த நேமே செலக்ட் பண்ணிட்டு அதையே ஒட்டினாங்க ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டில். இவங்க ரெண்டு பேர் நேமை மட்டும் ஃப்ரெண்டில் போட்டுக்கிடுவாங்களாம், என்னோட பேரை சைடில் போடுவாங்களாம், அதுவும் சீட்டுக்கு கீழே போடுவாங்களாம். எப்படின்னு பார்த்தீங்களா, நானும் பெருந்தன்மையாக சரி இதுவே இருக்கட்டும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு அந்த டீலிங்க்கு ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த சைடில் நௌஃபாசர் அப்படின்னு போட்டாங்க. அப்புறம் பின்னாடி டெய்லில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சென்டென்ஸை அதையும் போட்டு முடிச்சுட்டு அப்படியே வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஸ்டிக்கர் எல்லாமே ஒட்டி முடிச்சாச்சு. ஆனால் ஒட்டின ஸ்டிக்கர்லேயே என்னோட பேர் மட்டும் தான் எனக்கு ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சு, என்னன்னே தெரியல, ரொம்ப நீட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அவ்வளோதான், இப்போ வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட வேண்டியது தான். என்ன தான் நிறைய புது பைக்ஸ் வந்தாலும் என்னோட ஆல் டைம் ஃபேவரட் வந்து பல்சர் தான். எனக்கு பல்சர் அவ்வளோ பிடிக்கும். ஸோ அதனால் அதையே மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன் இப்போ வரைக்குமே. வெளியில் வந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். போனதுக்கு அப்புறமா வீட்லேயும் ஒரு பெரிய வேலை இருக்குது. இன்னைக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அரவுண்ட் 5000 கிட்ட நம்மளுக்கு ஒரு பெரிய ஆர்டர் ஒன்று கிடச்சிச்சு. அதில் எக்கச்சக்கமான மசாலா ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் சத்து மாவு, கோதுமை களி மாவு, உளுந்தங்களி மாவு, அப்புறம் கோதுமை மாவு, நார்மலாக அரைக்கிற பச்சரிசி மாவு, அப்படி இப்படின்னு எல்லா ஐட்டம்ஸும் சேர்த்து நம்மகிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. 2 நாள் முன்னாடியே எல்லாத்தையும் நல்லா அலசி காய வச்சாச்சு. சுக்கா காஞ்சிருச்சு, இன்னைக்கு ஒரு நாள் காஞ்சிருச்சுன்னா மதியானத்துக்கு மேலே எடுத்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த வேலை தான் நடந்துட்டுருக்குது. காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வறுக்க ஆரம்பிச்சாச்சு. விறகடுப்பு பற்ற வைக்கலான்னு பார்த்தேன், ஆனால் வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, அதனால் வீட்லேயே வறுத்துருவோம் அப்படின்னு கேஸ் ஸ்டவ்லேயே வறுக்க ஆரம்பிச்சாச்சு. கேஸ் ஸ்டவ்வில் வறுத்துட்ருக்கிறனால இன்னொரு சைடில் சமையல் பண்ண முடியாது, கட்டாயம் வெளில தான் எனக்கு ஏதாவது வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்க போகுது. ஏன்னா பெரிய ஆர்டர் அப்படின்றனால கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து பக்குவமாக பார்த்து அரைக்க கொடுக்கணும், அதனால் இந்த வேலையில் தான் இப்போ கான்சன்ட்ரேஷன் கொடுக்க முடியும். சத்து மாவுக்கு தேவையான எல்லாத்தையும் வறுத்துட்ருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 தானியங்கள் போட்டு அரைக்கிற சத்து மாவு இது. இதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கு அரைக்கிற மாதிரி சத்து மாவு இருக்குது, எல்லாருமே சாப்பிட்ற மாதிரியான சத்து மாவும் இருக்குது. இந்த சத்து மாவு நல்லா டேஸ்டியாகவே இருக்கும், கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் வந்துட்டுருக்குல்ல, அது வாட்ஸ்அப் நம்பர். நீங்கள் அதுக்கு வெறும் வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா தாராளமாக உங்கள் வீட்டுக்கு கொரியர் பண்ணுவோம். இதோட சார்ஜஸ் பற்றி கேட்பீங்க, கால் கேஜி இப்போதைக்கு 100 ரூபீஸ் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா நிறைய சத்தான ஐட்டங்கள் இதில் சேர்ந்துருக்குது. முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு அப்படின்ற ஐட்டங்களும் இருக்குது. ஏலக்காயெலாம் போட்டு நல்லா வாசமாகவும் இருக்கும் அதே டைமில், கட்டாயமாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். சத்து மாவுக்கான ஐட்டங்கள் வறுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு, ஏன்னா எல்லாத்தையும் பொறுமையாக வறுக்கணுமா, அதனால் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா உளுந்தங்களி மாவுக்கு தேவையான உளுந்தை நல்லா செவக்க வறுத்துட்ருக்கேன், பயங்கர வாசனை வேறு வந்துட்டுருக்குது. இப்போ சத்து மாவு எல்லாத்தையும் வறுத்து ஒரு பெரிய பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சாச்சு. ஆறுனத்துக்கு பின்னாடி
இப்போது ஒன்று ஒன்றையும் அதை பாத்திரத்தில் கொட்டி அரைக்கிற இடத்துக்கு கொண்டு போகணும். எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்து பேக் பண்ணி முடிக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆயிரும்னு நினைக்கிறேன். இப்போயே மணி 1:30 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இன்னும் ஒரு 1 மணி நேரம் வீட்டில் வேலை இருக்கும், அதுக்கப்புறமா அரைக்கிற இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். வறுத்த எல்லாத்தையுமே பேக் பண்ணியாச்சு, இப்போ எடுத்துட்டு அரைக்கிற இடத்துக்கு கொண்டு போயும் கொடுத்தாச்சு. அவங்க அரைச்சிட்டு அங்கேயே ஆற வச்சுட்டாங்க. ஏன்னா நம்ம சூடோட மூடி வச்சோன்னா அந்த தண்ணி எதுவும் வந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியாது. அதனால் பக்குவமாக மாமாவே கிளறி விடுறாரு ஆறுறதுக்காக. நல்லா ஆறிடுச்சு, இன்னும் 2 அரைக்க கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் அரைச்சிட்டு வாங்கிட்டு வர்ற வழியிலேயே நம்ம பிரியாணியையும் சேர்த்து வாங்கிட்டு வந்தாச்சு. சாப்பாடை கண்ணில் பார்த்ததுக்கு அப்புறமா பயங்கரமான சந்தோஷமே வருது. ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்தோம் 2 பேரும். இப்போ நல்லா ஜாலியாக அந்த பிரியாணியை சாப்பிட்டு முடிச்சுட்டு, அதாவது நிறைய கொண்டு போனால் தான் மிஷினில் அரைக்க முடியும். கம்மி கம்மியாக அரைக்கிறது 100 கிராம் 200 கிராம் அரைக்கிறதெல்லாம் என் பெரிய மிக்ஸி இருக்குது, அதுலேயே அரைச்சி வீட்டில் ஆற வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே நல்லா சூடு போக விட்டு ஆறுனதுக்கு பின்னாடி கவரில் போட்டு பேக் பண்ணுற வேலை மாமாவோடது. அது எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ணியாச்சு. இன்னைக்கு மொத்தமாக 2 கொரியர் அனுப்பணும், ஒன்று பெங்களூர் போகுது, இன்னொன்று சென்னை போகுது. அதனால் 2 தனித்தனியாக அனுப்ப வேண்டியிருக்குது. மாமா பக்குவமாக அதை பார்த்துட்டு ப்ராப்பராக கொண்டு போய் கொரியர் ஆஃபீஸில் கொடுக்க வேண்டியது அவரோட வேலை. அதனால் அந்த வேலையை பார்த்துட்ருக்காரு. நான் அதை உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6-7 மசாலா கிட்ட இருக்குது. சுக்கா மசாலா, அப்புறம் கரம் மசாலா, குழம்பு பொடி, மல்லித்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஐட்டங்கள் இருக்குது. அது கூடவே பார்த்திங்கன்னா சீக்கா பவுடரும் சேர்த்து தான் பேக் பண்ணியிருக்கோம். அது எல்லாம் கொரியர் போட்டதுக்கு அப்புறமா ரிலாக்ஸ்டாக வெளில வந்தோம். அப்பயுமே எங்கள் மூஞ்சிகளை பாருங்கள், பயங்கர டல்லாக தான் இருப்போம். ஏன்னா இன்றைக்கி ஃபுல் டே சரியான வேலை. அப்புறம் சரி சராருக்கு ட்ரெஸ் எடுத்து தான் ஆகணும், அடுத்த 2 நாள் வெளில வர முடியாது, கொஞ்சம் வீட்டில் வேலை இருக்குது அப்படின்றனால ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு இன்றைக்கே வந்தாச்சு. இந்த தடவை ட்ரெஸ் எடுக்க வரும்போது நாங்கள் அவனுக்குன்னு எதையுமே செலக்ட் பண்ணலை. அவனாக ஏதோ ஒரு ட்ரெஸ் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். சரி இதையே வாங்கிக்க அப்படின்னு இந்த ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி எங்கள் கையில் கொடுக்கவும் ஆனால் நல்லா தான் இருந்துச்சு, எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. ஆனால் இதை விட இன்னும் பெட்டராக 2-3 ட்ரெஸ்ஸஸ் காமிச்சேன். எனக்கு வேணாம், எனக்கு இந்த மஞ்சள் கலர் தான் பிடிச்சிருக்குன்னு பச்சை கலரை கையை காமிச்சான். எனிவே வாங்கிக்கடா அந்த மஞ்சள் கலரே அப்படின்னு அந்த ட்ரெஸ்ஸையே பேக் பண்ண சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒரு ட்ரெஸ் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஜரா இருக்குது, சூப்பராக இருக்கும் அப்படின்றனால இதை மட்டும் நான் செலக்ட் பண்ணி வாங்கினேன். 2 எடுத்துக்கிட்டு வெளில வந்தாச்சு. வெளில வந்தால் ஆப்போசிட்டில் கடலை வண்டி நின்றுச்சு. கடலை வண்டியை பார்த்துட்டு எப்படி சும்மா போகிறது, லைட்டாக பசிக்கிற மாதிரி இன்னைக்கு இந்த சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கு ஈரல் வாங்கிட்டு வந்திருந்தேன் வரும்போது. அதை மட்டும் போட்டு அப்படியே லைட்டாக திக்கான கிரேவி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரேவி தான் வச்சிட்ருக்கேன். இந்த வீடியோ இப்போ தான் ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துட்டு கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக ஈஸியான கிரேவி இது. ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு இமேஜ் எடுங்க, நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு அனுப்புங்கள். நீங்கள் பண்ண ரெசிபியை நம்ம சேனலை பற்றி என்ஜாய் பண்ணலாம். சூடான சப்பாத்திக்குள்ளே அந்த கிரேவியை ஸ்டஃப் பண்ணி ஒரு ஈரலையும் வச்சு அப்படியே மொத்தமாக கடிச்சு சாப்பிட்றதுக்கு இது அம்பட்டு ருசியாக இருந்துச்சு. கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் எண்டு கார்டில் கொடுக்குறேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன்.